இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா நம்ம சிவகாசி மக்களுக்காக. ஏன் அப்படின்னா நான் சிவகாசியில் தான் இருக்கேன். என்ன மாதிரி வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதில் அப்படின்னா இன்டர்நெட்டில். இப்போ அந்த கஷ்டம் எனக்கு இல்லை, பிகாஸ் நான் ப்ராட்பேண்ட் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன். அதாவது போன வருஷம் வாங்கியிருந்தேன். இப்போது வந்து இன்னொரு ரிவ்யூ இருக்குது. போன வருஷம் போட்ட வீடியோவில் வந்து ஒரு சில ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. லைக் இந்த ப்ராட்பேண்ட்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, இந்த மாதிரி இன்னொரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக என் கையில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ப்ராட்பேண்ட் ப்ரொவைடரோட லிஸ்ட் வந்து என் கையில் இருக்குது. அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணுற அந்த ரெண்டு ப்ராட்பேண்ட் ப்ரொவைடரோட ஸ்பீடு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் மீ பாலா சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். எப்பயும் போல நம்ம ஃபஸ்ட் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்லேயே போயிடலாம். அதாவது ஃபஸ்ட் வந்து லிஸ்ட்டில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ACTE ஃபைபர்நெட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வர்றாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க வந்து என் கண்ணில் படாமல் போயிட்டாங்க, ஏன் அப்படிங்கிறது தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், நெக்ஸ்ட் பிஎஸ்என்எல், அப்புறம் க்ளோ ஃபைபர்நெட், அதுக்கப்புறம் ஜியோ ஃபைபர்நெட், நெக்ஸ்ட்டு சென்ஸ் கனெக்ட், அப்புறம் ஸ்கைநெட், அதுக்கப்புறம் ஸ்பெக்டா ஃபைபர் அப்படிங்கிறவங்க சிவகாசியில் வந்து ISP ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இவங்க என்னென்ன பிளான்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்சோ என்னென்ன ஸ்பீடு, என்னென்ன ரேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம ISP எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ISP நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ISP நம்ம வேறு யாரும் கிடையாது, இந்த கம்பெனிஸ் தான். இந்த கம்பெனி நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்பீட் நல்லாயிருக்கான்னு செக் பண்ணணும். செகண்ட் வந்து அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கான்னு செக் பண்ணணும். தேர்ட் வந்து அவங்க அன்லிமிட்டெட் இன்டர்நெட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன் இந்த அன்லிமிட்டெட் இன்டர்நெட் அப்படின்னா, நமக்கு 500 GB டேட்டா சுத்தமாக பத்தவே பத்தாது. ஈவன் நான் என்னோடய ப்ரொவைடர்லேருந்து வேறு ப்ரொவைடருக்கு மாறலாம் தான் இருந்தேன். பட் கடைசியாக அவங்களே வந்து அன்லிமிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ACTE பற்றி பார்க்க போகிறோம். ACT கிடையாது, ACTE ஃபைபர்நெட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 777 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு 50 MBPS ஸ்பீட் கொடுக்குறாங்க. அதுவும் 500 GB மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்டு இவங்க நெட்ஒர்க்கில் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஆல்சோ இவங்களோட ஒரு சில டேட்டா பிளான்ஸை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பாருங்கள். இந்த டேட்டா பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு செட் ஆகுமோன்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா 500 GB அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக பத்தவே பத்தாது. லாஸ்ட் மந்த் மட்டும் நான் கிட்டத்தட்ட எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா 7000 GBக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 7 TB கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற போது எனக்கு இந்த 500 GB பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஸோ வந்து இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க. ஸோ ரிஜெக்டட். செகண்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40 MBPSக்கு வந்து 3300 TB கொடுக்குறாங்க. சாரி, 3300 GB கொடுக்குறாங்க. இது எனக்கு செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு செட்டே ஆகாது. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அன்லிமிட் இன்டர்நெட் அப்படிங்கிறத மார்க்கெட் பண்ணுறாங்க. அதாவது 3300 GB வந்து இவங்களுக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் தான். இது வந்து லிமிட்டட் இன்டர்நெட் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3300 GB முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் நெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகிரும். இதுதான் வந்து ஏர்டெலோட ஒரு நிலைமை. இது எனக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகாது. ஆல்சோ இவங்க இதுலேயும் கால் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எலோட சர்வீஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. லைக் நான் போன வருஷம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பிஎஸ்என்எல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுலேருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, அவங்க சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஆல்சோ அவங்க பிளான் நல்லா இருந்துச்சு மெயினாக. அண்ட் இதுலேயும் வந்து கால் பண்ண முடியுமான்னு தெரில. அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட்டு அது கால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்டு பிஎஸ்என்எலோட ஒரு சில பிளான்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ளோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ளோ ஃபைபர்நெட். இவங்க தான் வந்து எனக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு செகண்ட் ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லலாம். க்ளோ ஃபைபர்நெட் இவங்க வந்து 300 ரூபாய்க்கு 30 MBPS ஸ்பீடில் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து ட்ரூலி அன்லிமிட்டட்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரூலி அன்லிமிட்டட். நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில பிளான்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இவங்க வந்து நீங்கள் பாருங்கள் இவங்க வந்து எனக்கு செட் ஆவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு செட் ஆவாங்க. ஆல்சோ இவங்க தான் வந்து நான் யூஸ் பண்ணுற ரெண்டாவது ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர். இவங்களோட ஸ்பீடை நான் எண்ணில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ. சிவகாசியில் மெயினாக ஜியோ வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் அவைலபிளில் இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் மெயினான ஏரியாவில் மட்டும்தான் ஜியோவே இருக்குது, மத்தபடி ஜியோ கிடையாது. ஜியோட பிளான்ஸை நீங்கள் ஆல்ரெடி ஜியோ வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. அதாவது லைக் 30 MBPS வந்து உங்களுக்கு 300 ரூபாயோ 400 ரூபாய்க்கு தந்துட்டுருக்காங்க. ஆமாம், 399 தந்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3300 GB கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது அன்லிமிட்டட் கிடையாது, லிமிட்டட் இன்டர்நெட் மட்டும்தான். தென் இதில் கால் பண்ணலாமான்னு கேட்டால் இதில் கண்டிப்பாக கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளோ ஃபைபர்நெட்டில் வந்து கால் பண்ண முடியாது, அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸ்கை ஆர் ஸ்குட் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது SCUD ஸ்குட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூலி அன்லிமிட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எவ்வளோ தூரத்துக்கு அந்த அன்லிமிட்டட் பிளான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரில. அண்ட் இவங்களோட பிளான் வந்து நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக இவங்களோட நெட்ஒர்க்கில் நம்ம காலும் பண்ணிக்கலாம். அண்டு நிறைய ஓடிடி சர்வீசஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னா 100 MBPS ஸ்பீடுக்கு மேலே போன மட்டும்தான். ஆல்சோ இதோட பிளான்ஸை நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், இப்போ அதை பாருங்கள். இந்த ஸ்குட் கம்பெனி
பாருங்கள். இந்த ஸ்குட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து செட் ஆகணும்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா காஸ்ட் அதிகமாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக இவங்களும் செட் ஆக மாட்டாங்க. இப்போ அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெக்டா ஃபைபர். இவங்க தான் வந்து என்ன ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ண அந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 500 GB தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் என்ன பண்ணாங்கன்னா அன்லிமிட்டடாக மாற்றினாங்க. கண்டிப்பாக ட்ரூலி அன்லிமிட்டடானு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ் ட்ரூலி அன்லிமிட்டட். கிட்டத்தட்ட நான் 7000 GB யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட ப்ரூஃப் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி இங்கே சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் சர்வீஸ் நல்லாயிருக்கு, ஸ்பீடு வந்து நல்லாவும் இருக்குது. அண்ட் என்ன காஸ்ட்டில் வந்து ஸ்பீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது 499 50 MBPS ஸ்பீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அன்லிமிட்டட் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் இதுலேருந்து உங்களுக்கு கால்ஸ் பண்ண முடியாது, அதையும் நாங்கள் சொல்லிக்கிறேன். இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து நினச்சாங்க அப்படின்னா 1 GB ஸ்பீட் கூட சிவகாசியில் கொடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஆல்சோ அவங்களோட மெயின் அவங்க சர்வர் ரூமை போய் நான் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தேன், அதோட வீடியோ வந்து நம்ம சேனலில் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சர்வர் ரூம்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, லைக் என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தென் ஃபைனலாக இவங்களுக்கு செட் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்க மட்டும்தான் எனக்கு செட் ஆவாங்க. எனக்கு கொடுக்குற காஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான சர்வீஸ், ஒர்த்தான டேட்டா இருக்குது. ஸோ வந்து ஸ்பெக்டா ஃபைபர் வந்து எனக்கு செட் ஆவாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ளோ ஃபைபர்நெட், க்ளோ ஃபைபர்நெட்டோட ஸ்பீடை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம ஸ்பெக்டா ஃபைபரோட ஸ்பீட் டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், அதையும் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன், இப்போ அதை பாருங்கள். ஸோ ஸோ சிவகாசி மக்களாக நீங்கள் வந்து ஒன்று தெரிஞ்சிருப்பீங்க, என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்படி இந்த ISP ப்ரொவைடர் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அதை மறுபடியும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா ISP வந்து அன்லிமிட்டட் டேட்டா வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, என்ன காஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ப்ராட்பேண்டை சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த ப்ராட்பேண்டோட மொத்த பிளானுமே வந்து ஒரு எக்ஸல் ஷீட் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த எக்ஸல் ஷீட் வந்து குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் அட்டாச் பண்ணுங்கள், இல்லாட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராட்பேண்ட் ப்ரொவைடரை வந்து பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் இன்டர்நெட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு குட்டியான ஒரு ஹெல்ப் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன், பை பை.